ஒரு சிறுத்தை ஒரு மாவட்டத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் அங்கே ஒழுங்காக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதே தெரியலை. அதெல்லாம் தாண்டி பள்ளிக்கூடம் போகக்கூடிய பசங்க, 10ஆம் கிளாஸ் பசங்க தேர்வே வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு போல, காலேஜுக்கு போல, எலெக்ஷன் கேம்பெயின் கூட நடக்காமல் இருக்குது. அப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தை பூரா ஒரே ஒரு சிறுத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு. எங்கே போய் உக்காந்துருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியல. வனத்துறை 3 நாட்களாக தேடுதல் வேட்டை நடத்திக்கிட்டே இருக்குது. 3க்கும் மேற்பட்ட கூண்டுகள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களே சிறுத்தை, இதெல்லாம் வெவ்வேறு இடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுத்தை. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ரசிக்கலாம். ஆனால் அது செய்யக்கூடிய சேட்டைகள்லாம் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. சிறுத்தை வந்து புலி மாதிரி கிடையாது, சிங்கம் மாதிரி கிடையாது. இது மனிதர்களோடு மனிதர்களாக சேர்ந்தே இயங்கக்கூடியது. சில சிறுத்தைலாம் இருக்குது, டாஸ்மாக் இருக்குல்ல, அங்கே உள்ளுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய சரக்கெல்லாம் குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் போதையில் நடந்து வரக்கூடிய சிறுத்தைகளும் இருக்குது. இப்படி வந்து நம்ம ஊரில் வந்து சிறுத்தையே குடிகார சிறுத்தையாக மாற்றி வச்சவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த சிறுத்தைக்கான உணவு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உணவு நம்மளை மாதிரி என்ன சோறா போட்டு சாப்பிடும், அது வந்து மாமிசம் சாப்பிடக்கூடியது. ஒரு பொருளை அடித்து தான் சாப்பிடும் மனுஷங்களை, அது கடைசியில் தான் வேட்டையாடும். யாருமே கிடைக்கல அப்படிங்கும்போது ஒருத்தனுடைய கழுத்தை கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் தான் ஆடு மாடுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கே, அதுவும் இரவு நேரத்தில் தான் சிறுத்தை வெளியில் வருமா. மயிலாடுதுறையை சாத்தின கதவை திறக்கவே மாட்டேறான் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க. அந்த அளவுக்கு வந்து நைட்டு 6 மணிக்கு மேலே எல்லோரும் உள்ளுக்குள்ளே போய் படுத்துடுறாங்க. இதில் வனத்துறை அதிகாரிகள் வேறு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் வெளியில் வந்துடாதீங்க, ஏன்னா நாங்கள் பெரிய அளவிலான தேடுதல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லாம் வெளியில் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலாடுதுறையில் பாஜக, நாம் தமிழர் கட்சி, திமுக, அதிமுக உள்ளிட்ட முக்கியமான கட்சிகள் எல்லாமே தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போது இந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாமே நைட் நேரத்தில் தான் பண்ணுறாங்க. அப்போ நைட் நேரத்தில் அதிகமான அளவில் கருவக்காடு இருக்கக்கூடிய பகுதியாக இந்த மயிலாடுதுறை அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்போ இந்த சிறுத்தை டோட்டலாக பேசு பொருளாக மாறிடுச்சு. எந்த பக்கத்தில் இருந்து அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறது சிசிடிவி மூலியமாக காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சிறுத்தை ஓடக்கூடிய காட்சிகள்லாம் பதிவாகிட்டு தான் இருக்குது சிசிடிவியில். ஆனால் அது சித்தர்காடு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய சில கிராமங்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும், ஒரு நாளைக்கு ஒரு சிறுத்தை எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும் அப்படின்னு வனத்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டப்போ இடம்பெயர்வு அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை அவங்க சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நாள் இடம்பெயர்றது 1.5 கிலோமீட்ரு சாப்பாடு ஈப்பாடு தண்ணி இனியெல்லாம் கிடச்சிருச்சுன்னா 1.5 கிலோமீட்ரு மட்டும் போகும். இல்லை அதுக்கு நம்ம நெருக்கடி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் அதுக்கு ஆச்சு அப்படின்னா இடம்பெயர்வு ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டராக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சிறுத்தை வேகமாக போகக்கூடியது தான், ஆனால் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓடின உடனே அது ரொம்ப டயர்டாயிரும். ரெண்டாவது, அது மனுஷங்களோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடியது அப்படிங்கிறாங்க. நீங்கள் துபாய் மாதிரியான கண்ட்ரிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கத்தை வந்து நாய்க்குட்டி மாதிரி வாக்கிங் கூட்டு போவாங்க. சிறுத்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய பிரியாணியில் மொத்தமாக கொட்டி வச்சு இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் சாப்பிடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தையும் வந்து வாய் வச்சு சாப்பிடும். அதாவது இந்த பகிர்ந்துண்ணுதல் அப்படிம்பாங்க, அந்த சிறுத்தையும் அவங்க கூட சேர்ந்து வந்து சாப்பிடும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் இப்போது அந்த ஏரியா ஃபுல்லாக அதுக்கு பழக்கமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 3-4 நாட்களாக அது சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லையா, மயிலாடுதுறையில் விசாரிக்கும் போது சொல்கிறாங்க இந்த சிறுத்தை வந்து ஏற்கனவே பல காலத்துக்கு முன்னாடி, இப்போ அந்த சிறுத்தைக்கு வந்து வயது வந்து பார்த்திங்கன்னா 7 லிருந்து 8 வயது இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதான் அந்த சிறுத்தையை பற்றிய மதிப்பீடு. வனத்துறை அதிகாரிகள் இது மனிதர்களுடைய இயற்கையாக, எப்படி நம்ம இந்த காட்டு யானைகள்லாம் ஊருக்குள்ளே இந்த படையப்பா யானைன்னு பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க, அது வரும் அது வாட்டுக்கு யாரையும் ஒன்றும் செய்யாது, அது வாட்டுக்கு வந்து அரிசி பருப்பை மட்டும் திருடிட்டு போயிடும். இப்போ இந்த சிறுத்தை என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, ஒரு ஆட்டுக்குட்டியாக கடித்து சாப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் ஃபைலாக இருக்குது. ஆனால் இது ஆட்டுக்குட்டியாக அந்த சிறுத்தை தான் சாப்பிட்டுச்சா அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு வனத்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் மயிலாடுதுறை மக்கள் எல்லாமே ஏ ஆட்டுக்குட்டி அடிச்சிட்டாப்பா அடிச்சிருச்சாப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டுக்குட்டியினுடைய தலை கை அந்த கால் எலும்பு துண்டுகள் இதெல்லாம் வந்து கிடச்சதாகவும் அந்த நாய்கள் வந்து கடித்து கொதறி இருக்கக்கூடிய காட்சிகளும் வந்து வனத்துறை அதிகாரிகள் இப்போது ஃபோட்டோஸாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம
தமிழக அரசு இந்த மயிலாடுதுறை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டத்தில் அதிகமான அளவில் போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய இடமும் சொல்லுவாங்க. அது ரொம்ப கிராமமும் கிடையாது, நகரம்தான். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே வந்து ஒரு சிறுத்தை ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ சென்னை மாதிரியான ஏரியாக்கள்லாம் சிசிடிவிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் மயிலாடுதுறையை பொறுத்தளவில் சிசிடிவிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த சாலையோரங்களில் சில வீடுகளில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. எல்லா வீடுகள்லேயும் சிசிடிவி கிடையாது. மாறாக சிறுத்தை வந்து வேகமாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு விலங்கினம் அப்படிங்கிறதுனால, பதுங்கி பாயக்கூடிய விலங்கினங்கிறதுனால அதை எளிமையாக கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஒரு எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேம்பெயின் பண்ண முடியல. மயிலாடுதுறையில் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் போல் இந்த சிறுத்தையினால். மயிலாடுதுறையில் மட்டும் தமிழ்நாட்டில் 39 கான்ஸ்டிடியூன்சி இருக்குது, மொத்தம் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் எல்லாமே பரபரப்பாக வந்து தேர்தல் பிரச்சாரம் போயிட்டுருக்கு. ஆனால் மயிலாடுதுறையில் மட்டும் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பிரச்சாரமே கிடையாது. பிரச்சாரத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறாங்க அரசியல் கட்சியினர். காரணம் என்னென்னா, காவல்துறையினருடைய நெருக்கடிங்கிறாங்க. எதனால் அப்படின்னா, ஒரே ஒரு சிறுத்தை. ஐயா, சிறுத்தை வந்துடும், நைட் நேரத்தில் தான் சிறுத்தை வெளியில் வரும், அதனால் 6 மணிக்கு மேலே எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்குவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே காட்சிகள், இதெல்லாம் இந்தியாவில் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய இந்த சிறுத்தைகளை பிடிக்கக்கூடிய காட்சிகள் தான். அதோடு சேர்த்து மக்கள் வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு குடிகார சிறுத்தை, டாஸ்மாகில் குடிச்சுவிட்டு வந்த சிறுத்தை. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஜம்முவில் கூட இப்போ ஒரு சிறுத்தையை பிடிச்சிருக்காங்க. அது ஒரு வனத்துறை ஊழியருடைய கையை கடிக்கக்கூடிய காட்சிகள். அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சிறுத்தையவே அடித்து கொள்ளக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிக்கிட்டு. இப்படி வனவிலங்குகள் வந்து நம்ம தேடி வரும்போது அதனுடைய பாதையை நம்ம அடைச்சி காடு பூரா இன்றைக்கி நாடாக மாறிடுச்சு. அப்போது என் நாட்டுக்குள்ளே நீ ஏன் வந்தேன்னு மக்கள் வந்து பெரிய அளவில் அதை அடித்து துரத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அண்டே நான் வாழ்ந்த காடு தாண்டா, நீ தாண்டா வந்து குடி புகுந்துருக்க, இது ஏன் வீடுறா அப்படின்னு சிறுத்தை சொல்லுது. வாய் இருந்துச்சுன்னா அது சொல்லும், அதுக்கு தான் வாய் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால தானே அதை அடித்து நம்ம துன்புறுத்துறோம். ஸோ இந்த காடுகளை அழித்து மனிதன் வந்து நாட்டை செழிப்பாக்கி வீடுகளை கட்டினதனுடைய விளைவு, விலங்குகளுடைய பாதைகளும் விலங்குகளுடைய அந்த வாழ்விடங்களும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த சிறுத்தைக்கு வாழ்விடம் அப்படிங்கிறது இனிமேல் கூண்டுகள் தான் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. எப்போ அது சிக்கப்போகுதுன்னு தெரியலை. எலெக்ஷனுக்குள்ளே அதை பிடிச்சாகணும் அப்படின்னு அரசியல் கட்சியினரும் போலீஸாருக்கும் வனத்துறையினருக்கும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த மேட்ரு சிஎம் செல் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. சிஎம் செல்லுக்கெல்லாம் வந்து மெயிலெலாம் அனுப்பிச்சிருக்காங்களாம். ஸோ மக்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது அங்கே போயிருக்கு. எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டும் இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு, எலெக்ஷன் அன்னைக்கு போகும்போது ஓட்டு போடுற அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக வந்து சிறுத்தை ஊருக்குள்ளே புரிஞ்சுன்னா என்ன, 4 தெருவுக்குள்ளே போயிட்டு வந்துச்சு அப்படின்னா எவனும் ஓட்டு போட கூட வரமாட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போவே அரசு கூடிய விரைவில் வந்து இந்த சிறுத்தையை பிடிச்சாகணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது மயிலாடுதுறையை சுற்றி அப்படின்னு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.